அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் தமிழ் எஃப்எம் நேயர்களே. நாங்கள் இப்போ பார்ப்போம் எடின்பரோ மயனிஸோட ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் சலட் ஒன்று எப்படி செய்கிறேன் நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த ஹெல்தியான வெஜிடபிள் சாலடை செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தேவை டைசஸ், சின்ன ஸ்மால் டைசஸ்க்கு வெட்டின கேரட், ஸ்மால் டைசஸ்க்கு வெட்டின கியூகாம்பர், அதே போல் ஹோல் கர்னல் கார்ன், அனியன்ஸ், அதே போல் கேபேஜ், டொமேட்டோஸ் எங்களுக்கு தேவை. அதே போல் எங்களுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் தான் லைம் ஜூஸ், பேப்பர் பவுடர், சோல்ட். அதே போல் இதில் சுவையை எங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு எங்களுக்கு எடின்பரோ மயனீஸ் தேவை இந்த சாலடை செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் செய்வது எப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல நாங்கள் கேரட், ஒரு பவுல் எடுக்கிறாங்க கேரட்டை, அதே போல் கியூகாம்பர், அது போகிற ஹோல் கர்னல் கார்ன், அது போகிற அனியன்ஸ், அது போல் எங்களோட டூ டைப்ஸ் கேபேஜஸ் இருக்குது. அந்த கேபேஜஸ் பிங்க் கலரும் ஒயிட் கலரில் உள்ள கேபேஜஸ். ஃபைனலியாக டொமேட்டோஸ். நெக்ஸ்ட் எடின்பரோ மயனீஸ் 2 டேபிள்ஸ்பூன். சால்ட், பெப்பர், லைம் ஜூஸ். இப்போ நாங்கள் அந்த போட்ட அனைத்து இன்க்ரீடியன்ஸோட நாங்கள் இந்த எங்களோட வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேணும். இது இந்த நாங்கள் செய்த இந்த வெஜிடபிள் சாலட்டை நாங்கள் ஒரு பால் ஒன்றுக்கு போட்டுட்டு எங்களோட செரி டொமேட்டோஸோடையும் ஒரு சின்ன லெட்டிவ்ஸ் உண்டாலையும் இதை கார்னிஷ் பண்ணிவிட்டு அலங்கரித்து எங்களுக்கு ஒரு புஃபேயில் வைத்தால் இது ஒரு பசந்தாக இருக்கும். இது எங்களுக்கு ஒரு லஞ்ச் ஒன்றில் இல்லாட்டி உங்களோட டின்னர் ஒன்றுக்கும் இந்த சாலட் எங்களுக்கு பயன்படுத்த முடியும். மிகவும் ருசியான ஒரு சாலட் ஒன்று, வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு சாலட் ஒன்று தான் இந்த சாலட் வந்து. நாங்கள் எடின்பரோ மயனீஸால் தான் இந்த சாலடை செஞ்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் செரி டொமேட்டோஸோடையும் ஒரு லெட்டிவ்ஸ் உண்டாலையும் இதை நாங்கள் அலங்கரிக்கிறோம். இதே போல் தொடர்ச்சியாகவும் இதுமாதிரி பல ரெசிபிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு தமிழ் எஃப்எம்ஐ பாருங்கள்.